துதிக்குரிய பரிசுத்த பரமதேவனின் நற்கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் ஆதியில் இருந்ததை போல் என்றும் என்றும் நித்திய சத காலமும் உண்டாவதாக. ஆண்டவர் இதுவும் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த நாளிலே நிகர பாரவத்தில் மாணவ மாணவர்களுக்காக ஆசிரியர்களுக்காக இந்த புதிய கல்வி ஆண்டை துவங்குற இந்த வேளையில இந்த புதிய கல்வி ஆண்டை நற்கனி ஆண்டருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து சிறப்பாக செபிப்போம். பாடல் 32:8 நான் உனக்கு அறிவு கட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். இந்த ஆண்டு முழுவதும் நற்கனி ஆண்டவர் நமக்கு வழிகாட்ட இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் சரியான பாதையிலே வழி நடத்த இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதையும் இறை பிரசாத ஒப்பு கொடுப்பா. நம்முடைய பள்ளி ஒப்பு கொடுப்போம், நம்முடைய படிப்பை ஆண்களுடைய பிரசாத ஒப்பு கொடுப்போம், நம்முடைய ஆசிரியர்களை ஒப்பு கொடுப்போம், தலைமை ஆசிரியர் ஒப்பு கொடுப்போம், நிர்வாகத்தை ஒப்பு கொடுப்போம், நம்மை போல படிக்கிற மற்ற மாணவ செல்வங்களை ஒப்பு கொடுப்போம், பணிபுரியக்கூடிய பணியாளர்களை ஒப்பு கொடுப்போம். வல்லமையுள்ள ஆண்டவர் நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பது எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள், பெற்றுக் கொள்வீர்கள், அப்போது உலகம் உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தை பற்றி வெளிப்படையாக எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள், அப்போது உங்கள் விண்ணக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். எனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால்தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகுக்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு மரம் என்றால் பழத்தை கொடுக்க வேண்டும், கனியை கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த மரம் பழத்தை கொடுக்காமல் கனியை கொடுக்காமல் இருக்கிறால் அது முழுமையை பெற முடியாது. அத்தி மரம் கனி கொடுக்காமல் பலனிட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அத்தி மரத்தை இயேசு ஆண்டவர் அன்று வாழ்ந்த யூத மத தலைவர்களுக்கு ஒரு உருவமாக பயன்படுத்துகிறார். பழங்கள் இன்றி பலனற்று நின்ற அத்தி மரம் போல
அகிலத்தன்மையற்று நின்ற யூத தலைவர்களே இயேசு இங்கே சாடுகிறார். அதாவது எருசலேம் ஆலயத்திலே அமைந்திருந்த புற இனத்தாருக்கான முற்றத்தை அபகரித்து ஆலயத்திற்கு ஆறுதல் தேடி வந்த ஏழைகளை குறிவைத்து சுருண்டி கொளுத்த கோவில் கொள்ளையர்களை கண்டு இயேசு கோபம் கொள்கிறார். நமக்குள்ளே சீட்டுமில்லையே மாற்றமில்லை. இன்று நம்முடைய கண்முன் ஏழைகளை சுரண்டக்கூடிய அரசியல் தலைவர்கள், மனித நேயமற்ற செயல்பாடுகள் நம்முடைய கண்முனை நடக்கிற பொழுது நம்முடைய நிலைப்பாடு என்ன? நாம் உண்மையிலேயே இயேசுவை போல ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோமா? இதனாலே ஆண்டவர் அழைப்பு எடுக்கிறார். நாம் பயனற்ற நிலையில் அல்ல, நம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை நம்முடைய கண் முன்னால் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கிற பொழுது இயேசுவை போல தட்டி கேட்கிற ஒரு பலன் தரக்கூடிய வாழ்வு வாழ இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆம் அன்புக்குள்ளே இயேசு ஆண்டவர் பலன் தரக்கூடிய பயன் தரக்கூடிய ஒரு வாழ்வு வாழ்ந்தார். இன்று நம் எல்லோருக்குமே ஒரு முக்கியமான நாள், புதிய கல்வி ஆண்டை நாம் ஆரம்பிக்கின்றோம். ஏறக்குரிய 40 நாட்களுக்கு மேலாக நாம் விடுமுறையில் இருந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி மறுபடியும் இந்த புதிய கல்வி ஆண்டில் நாம் காலடி பதிக்கிறோம். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, ஆசிரியர்களே, கல்வியாளர்களே, பணிபுரியவர்களே, நாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரிலாக்ஸேஷன் போதுமா? இழைப்பாறியது போதுமா? கோடை வெயிலில் இருந்தாலும் ஸ்கூல் விடுமுறை நமக்கு கூல் தானே. புதிய கல்வி ஆண்டு, புதிய வகுப்பு, புதிய பாட புத்தகம், புதிய ஆசிரியர்கள், புதிய வகுப்பறை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதே ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுதான் நண்பர்கள். நண்பர்கள் என்றுமே மாறமாட்டார்கள். ஸோ இனிமையாக சந்தோஷமாக புதிய எண்ணங்களோடு புதிய எதிர்பார்ப்போடு இந்த கல்வி ஆண்டை நாம் தொடங்கலாமா? இந்த கல்வி ஆண்டின் தொடக்க நாளாக இன்று எல்லாம் உள்ள இறைவனிடம் உருக்கமாக ஜெபிப்போம். இந்த நாளை இறைவன் தொடட்டும். இந்த வருடம் முழுவதும் நாம் நல்ல முறைகளை படிக்கவும், நல்ல உடல் உள்ளவும், நல்ல உடல் சுகமும், உடல் பலமும் தந்து பயணங்களிலே ஆபத்துகள் இன்றி பாதுகாத்து வழிநடத்த இந்த நாள் ஆசீர்வாதமாக அமைய இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். வல்ல தெய்வம் நம்மை வளமாய் பாதுகாத்துக் கொள்வார். ஒவ்வொரு நாளும் பள்ளி செல்லும் முன்பும் படிப்பு முடிந்து வீடு வந்த பின்பும் நாம் ஒரு நிமிடமாவது கண்களை மூடி இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் பழக்கப்படுத்திக் கொள்வது இந்த புதிய கல்வி ஆண்டிலே நமக்கு ஒரு சிறந்த ஒரு நெறிமுறையாக இருக்கும். ஒரு தேசத்தின் எதிர்காலம் அதனுடைய கல்வி சாலையிலே நிர்ணயிக்கப்படுகிறது. உலகிலேயே மூன்றாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை கொண்ட நாடு இந்தியா. எனவே நம்முடைய நாடு பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் அதிகப்படியான எண்ணிக்கையை கொண்டதாக இருக்கிறது. இதனால் பள்ளி பிள்ளைகளை உங்களுடைய எதிர்காலத்தை வளமாக்க நம்முடைய நாடு துணை புரியும் என்பதிலே துளி அளவும் சந்தேகம் தேவையில்லை. ஆளுமை சீர்திருத்தம் என்பது பள்ளி மாணவர்களாகிய நாம் நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய வயதுக்கு ஏற்ற ஒரு பரு வளர்ச்சி, மன வளர்ச்சி மற்றும் மூளை வளர்ச்சியிலே மாற்றங்கள். நாம் படிக்க படிக்க நம்முடைய அறிவு மேம்பட வேண்டும், வளர்ச்சி சீர்மைப்பட வேண்டும். உங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஆசிரியர்களும் இத்தகைய எதிர்பார்ப்புடன்தான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார்கள். இதன் பின்னணியில் தான் ஒரே மாதிரியான சீருடைகள், ஒரே மாதிரியான டைம் டேபிள் மற்றும் இதற்கிடையே நடத்தப்படக்கூடிய கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுகள், போட்டிகள் மற்றும் திறமைகளை மேம்படுத்த திட்டங்கள் என பல வகையிலே மாணவருடைய பயிற்சி உள்ளாக்கப்படுகிறார்கள். இதெல்லாமே மாணவருடைய நலனுக்காக ஆசிரியர் செய்யக்கூடிய நிர்வாகம், பள்ளி நிர்வாகம் செய்யக்கூடிய அருமையான செயல்கள். எனவே இந்த புதிய கல்வி ஆண்டுல நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இறைவன் தாமே ஆசீர்வதிக்க இந்த நாளில் நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். எனவே இந்த கல்வி ஆண்டை ஆண்டுடைய பிரசனத்தை கொண்டு வருவோம். எனக்கனை ஆண்டுடைய திருப்பாதத்தை கொண்டு வருவோம். நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய பள்ளி நிர்வாகம், பள்ளியிலே பணிபுரியக்கூடிய மற்ற உடன் உழைப்பாளர்கள், இந்த கல்வி ஆண்டிலே நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும், குறிப்பாக இந்த பள்ளி வளர்ச்சிக்காக பள்ளி நிர்வாகம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஆண்டு தாமே ஆசீர்வதிக்கவும். குறிப்பாக இந்த ஆண்டில் நிறைய வகுப்புகளுக்கு புதிய சிலபஸ் ஆசிரியர்களுக்கு ஒரு சேலஞ்சு தான், மாணவர்களாகிய நமக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் ஒரு பெரிய சேலஞ்சு தான். எனவே
இந்த ஆண்டில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நற்கனி ஆண்டுடைய பிரசன்ல கொண்டு வருவோம். மிக சிறப்பான விதத்தில் இந்த புதிய கல்வி ஆண்டுல அரசு பொது தேர்வை சந்திக்க இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை, மாணவர்களாகிய உங்களை ஆண்டுடைய பிரசனத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தொடக்கம் முதல்ல, முதல் நாள் முதல் கடைசி நாள் வரைக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்க இருக்கிற உங்களுடைய பள்ளிக்கூடத்துல பயனுள் விதத்துல நீங்கள் பயன்படுத்தவும், இந்த நாட்களை இறைவன் ஆசீர்வாதமாக மாற்றி தரவும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நற்கனி ஆண்டோடம் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த புதிய ஆண்டை ஆண்டோடைய பிரசனத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஜெபிப்போமா? உருகி உருகி பாடுகிறேன், இயேசுவே என்னை குணப்படுத்தும், இயேசுவே இயேசுவே உம் திரு அன்பு எதிராக பல முறை நடந்து கொண்டேன், இதோ உம்முடைய பிரசனத்தை வந்திருக்கிறேன், என ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசனத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? உருகி உருகி பாடுகிறேன், இயேசுவே என்னை குணப்படுத்தும், உருகி உருகி பாடுகிறேன், இயேசுவே என்னை குணப்படுத்தும், இயேசுவே இயேசுவே நம்பிக்கை இருந்தால் எதிராக பலமுறை நடந்து கொண்டேன், இதோ இதோ அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டேன், ஆண்ட வந்திருக்கிறேன், இதய அன்புல என்னை அரவணைத்து ஏற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசனத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? உம் திரு அன்புக்கு எதிராக பல முறை நடந்து கொண்டேன், உம் திரு அன்புக்கு எதிராக பல முறை நடந்து கொண்டேன், இத தினம் நினைத்து வருத்தப்பட்டேன், மன்னித்து என்னை வழி நடத்தும், இத தினம் நினைத்து வருத்தப்பட்டேன், மன்னித்து என்னை வழி நடத்தும், இயேசுவே 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 எனக்கு வழிகாட்டும், எனக்கு வழிகாட்டும். தினம் தினம் நினைத்து வருத்தப்பட்டேன், ஆண்டவரே எனக்கு வழிகாட்டும். நீங்க இருக்கிற இடத்துல கரங்களை மீற உயர்த்தி நற்கனை ஆண்டவர்கள் செவீங்க. ஆண்டவரே இது இருபது நாள்ல என்னை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த புதிய கல்வி ஆண்டை ஆரம்பிக்கிற இந்த மாதத்துல ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, வழி நடத்து ஆண்டவரே. உமால முடியும், உங்களால முடியும், என ஞானத்தை கொடுங்க, அறிவு கொடுங்க, புத்தி கூர்மை கொடுங்க, ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த புதிய கல்வி ஆண்டுல நடக்கிற காரியம் எல்லாமே ஆசீர்வாதமா மாறணும், ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, வழி நடத்து ஆண்டவரே, உமால முடியும் ஆண்டவரே. நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் வெற்றிவிட்டு நம்புங்கள், நீங்கள் கேட்டபடி நடக்கும், இது என்று சொல்லி தந்திருக்கிறீங்க ஆண்டவர். உங்களுடைய பரிசுத்த நாமத்தினால நான் கேட்கிறேன் ஆசீர்வதி ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, புத்தி கூர்மையை கொடுங்க ஆண்டவரே. வல்லமையா என் பிள்ளைகளை வழிநடத்து ஆண்டவரே. இந்த புதிய கல்வி ஆண்டுல வாசு வாரத்தால நிரப்புங்க ஆண்டவரே. ஏதோ நற்கனை ஆண்டவர்.
தன்னுடைய சிறப்பு ஆசீர்வாதம் மூலமாக நம்மை சந்திக்க வருகிறார். தலை தாழ்த்தி நன்கொடை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பக்தியோடு பெற்றுக் கொள்வோம். இயேசுவே, இயேசுவே, இதை தினம் நினைத்து வருத்தப்பட்டே மன்னித்து என்னை வழி நடத்தும். அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.